வணக்கம். G3 செய்திகளுடன் இணைந்திருப்பது செல்வி டெல்பி ஜெயக்குமார். திருப்பத்தூர் அருகே பல்வேறு அடிப்படை வசதிகளை வலியுறுத்தி பெண்கள் சாலை மறியல் செய்தனர். இனி விரிவான செய்திகள். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள காட்டம்பூர் கிராமத்தில் 300க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் வசித்து வருகின்றனர். இக்கிராமத்தில் கடந்த பல மாதங்களாக அடிப்படை வசதிகளான தெருவிளக்கு, சாலை வசதி, குடிநீர் வசதி ஆகியவற்றை ஏற்படுத்தி தரக்கூறி இப்பகுதி கிராம மக்கள் மதுரை திருப்பத்தூர் தேசிய நெடுஞ்சாலையில் குடிநீர் குளங்களுடன் பெண்கள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த திருக்கோஷ்டியூர் காவல் நிலைய காவலர்கள் உடனடியாக மறியலில் ஈடுபட்ட பெண்களை அப்பகுதியிலிருந்து அப்புறப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டு போக்குவரத்தை சரி செய்தனர். இருப்பினும் சம்பவ இடத்திலிருந்து பெண்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் கலைந்து செல்லாத காரணத்தினால் திருப்பத்தூர் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ஆத்மநாதன், மண்டல வட்டாட்சியர் செல்லமுத்து, வட்டார வளர்ச்சி அலுவலர் அருள் பிரகாசம் ஆகியோர் தொடர்ந்து கிராம மக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இப்பகுதி மக்கள் அரசு அதிகாரியிடம் கூறுகையில், என்ன குறை சொல்றீங்க கிராமத்துல? எங்களுக்கு வீடு தண்ணி இல்ல, எங்களோட வீடு பூரா ரோடு ஆகி போச்சு. தொடர்ந்து கிராம மக்கள் மத்தியில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அனைத்து கோரிக்கைகளும் உடனடியாக நிறைவேற்றி தர உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று உறுதி அளித்ததின் பேரில் மறியல் போராட்டத்தை கைவிட்டு கிராம மக்கள் கலைந்து சென்றனர். இதனால் சுமார் 2 மணி நேரம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. G3 செய்திகளுக்காக திருப்பத்தூர் செய்தியாளர் ரவி. உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள G3 ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.